தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல நாம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்து கொண்டு, மறைமுகமாக ஒன்று சேர்ந்து கொண்டு, தமிழகத்துல பிஜேபி அப்படின்னு ஒரு கட்சியே இருக்கக்கூடாது, குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் பிஜேபி கட்சிக்கு தலைவராக இருக்கவே கூடாது அப்படின்னு சில வேலைகளை வந்து உள்ளடி வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க. சமீபத்துல ஒரு மிகப்பெரிய சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாநில பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு நபரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தட்டி தூக்கியிருக்காரு, அவரோட கட்சிக்கு இழுத்துட்டு வந்துட்டாரு. இவ்வளவு பெரிய சம்பவம் வந்து நடந்திருக்கு. திமுகவும் அதிமுகவும் ரகசியமாக ஒன்று சேர்ந்து பாஜகவை காலி பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க என்னெல்லாம் பண்றாங்க, இதற்கு பின்னணி காரணம் என்ன என்பதை பற்றி இந்த பதிவுல நாம பார்க்க போகிறோம். நேற்று வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் வந்து நடந்தது. பாஜகவுல ஐடி பிரிவு மாநில தலைவராக இருக்கக்கூடிய நிர்மல்குமார் அவர்கள் திடீர்னு பாஜகவுல இணையறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேரில் சந்தித்து அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். இது வந்து பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய அடி, ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த தகவல் உடனடியாக டெல்லிக்கும் வந்து அனுப்பப்பட்டது. இந்த மாதிரி வந்து மாநில நிர்வாகி ஒருத்தர் வந்து அதிமுகவில் போய் சேர்ந்துட்டாரு, அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான புள்ளிகளே வந்து பிஜேபியில் இருக்கக்கூடிய இந்த அதிருப்தியில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் வந்து அவங்க பக்கம் இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதிமுக வந்து பாஜகவோட கூட்டணியில் இருக்காங்க, கூட்டணி கட்சிக்கு அதிமுக எப்படி துரோகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவில் இருக்கக்கூடிய மாநில நிர்வாகிகள் தொடர்ந்து பல பேரும் வந்து அவங்களோட கண்டன குரலை எழுப்பிட்டு இருக்காங்க. அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள், கருப்பு முருகானந்தம் அவர்கள், இன்னும் பல முக்கியமான மாநில பொறுப்புல இருக்கக்கூடிய அனைவருமே வந்து அதிமுகவிற்கு எதிராக ஒரு கண்டனத்தையும் பதிவு பண்ணிருக்காங்க. நீங்க வந்து கூட்டணி தர்மத்தை மீறிருக்கீங்க, கூட்டணி கட்சியோட கூட்டணியில இருந்துகிட்டே எங்க கட்சி ஆட்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்க பக்கம் இழுத்துக்கிட்டு இருக்கீங்க, இதையே வந்து நாங்க திருப்பி செஞ்சா என்ன ஆகும், அதிமுகவோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் தொடர்ந்து கேள்விகளை எழுப்புறாங்க. அதாவது பிஜேபிக்கு இன்னொரு கட்சியில இருந்து ஆளை தூக்குறது அப்படிங்கறது அல்வா சாப்பிடுற மாதிரி. பிஜேபி நினைச்சா ஓபிஎஸ்ல இருந்து வைத்தியலிங்கம்ல இருந்து அத்தனை பேரையுமே வந்து அவங்க பக்கம் இழுக்க முடியும். அதிமுகவுடைய முக்கியமான புள்ளிகள் பல பேரை வந்து பிஜேபி பக்கம் இழுக்க முடியும். அதே போல திமுகவுல இருக்கக்கூடிய அதிருப்தியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள்ல இருந்து முக்கியமான மாவட்ட செயலாளர்கள்ல இருந்து பெரிய பெரிய புள்ளிகள் வரைக்கும் எல்லோரையும் பிஜேபி தன்னுடைய பக்கம் இழுக்க முடியும். பிஜேபி நினைச்சா முடியும். திமுகவுல தலைமை மீது அதிருப்தியில இருக்கிறவங்க, அதே போல அதிமுகவுல தலைமை மீது அதிருப்தியில இருக்கவங்க, தமிழகத்துல மற்ற கட்சிகள்ல திமுக அதிமுக இல்லாத பிற கட்சிகள்ல தலைமை மீது அதிருப்தியில இருக்கிறவங்க எல்லோரையுமே வந்து பாஜக தன்னுடைய பக்கம் இழுக்க முடியும், அவங்களால முடியும். ஆனா அவங்க வந்து ஏன் செய்யாம வச்சிருக்காங்க அப்படின்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அப்படிங்கிறது சி கேட்டகிரியில தான் இருக்கு. அதாவது பிஜேபி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மூணு கேட்டகிரியா இந்தியா வந்து பிரிச்சிருக்காங்க. ஒண்ணு ஏ கேட்டகிரி, ரொம்ப டேஞ்சரஸ் ஏரியா. ரெண்டாவது வந்து பி கேட்டகிரி, கிட்டத்தட்ட டேஞ்சரஸ்ல ஒரு பாதி அப்படின்னு வச்சுக்கலாம். மூணாவது சி கேட்டகிரி, கடைசியா பாத்துக்கலாம், இந்த ஏவும் பியும் முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகிரி இருக்கு. அந்த சி கேட்டகிரியில தான் தமிழ்நாடு இருக்கு. சோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு தமிழ்நாட்டை கடைசியா பாத்துக்கலாம் அப்படின்னு தான் பிஜேபி இவ்வளவு நாளா அமைதியா இருக்காங்க. அதுவும் குறிப்பாக 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிகிற வரைக்கும் தமிழ்நாட்டுல எதுவும் பண்ண வேண்டாம், தமிழ்நாட்டுல இப்ப என்ன நிலைமை போயிட்டு இருக்கோ அதுபடியே நடக்கட்டும், தேர்தல் வேலைகளை மட்டும் கவனிப்போம், கட்சியோட வளர்ச்சி பணிகளை மட்டும் கவனிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி ஒதுங்கி இருக்காங்க. யாரையும் வந்து நம்ம பக்கம் இழுக்க வேணாம், நம்மளுடைய சித்து விளையாட்டுகளை தமிழ்நாட்டுல கடைசியா காட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி சைலண்டா இருக்காங்க. ஆனா பிஜேபியோட இந்த அமைதியை இந்த அமைதியை வந்து இவங்க என்ன பண்றாங்க, தமிழ்நாட்டில் கூடிய திராவிட கட்சிகள் பயன்படுத்திக்கிறாங்க. சோ பிஜேபி கொஞ்ச நாளைக்கு அமைதியா தான் இருப்பாங்க, அவ்வளவு சீக்கிரம் தமிழ்நாட்டுக்குள்ள வரமாட்டாங்க, அதுக்குள்ள தமிழ்நாட்டுல பிஜேபி இல்லாம பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவும் அதிமுகவும் அதிமுகவும் மறைமுகமாக ஒன்று சேர்ந்து கொண்டு பிஜேபியை இல்லாம பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் வந்து பிஜேபிக்கு தலைவரா வந்ததுல இருந்தே பிஜேபி ரொம்பவே ஆக்டிவா இருக்கு, அதிகமாக இளைஞர்கள் வந்து அவர் பக்கம் போயிட்டு இருக்காங்க, இளைஞர்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்காங்க. சமீபத்துல ஒரு சினிமா நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா தம்பிராமையா கூட சொல்லியிருப்பாரு, அண்ணாமலை அவர்களோட புகைப்படத்தை பார்த்த உடனே அண்ணாமலை அவர்களை பற்றி சொல்லியிருப்பாரு. நிறைய ஏதாவது இன்றைய இளைஞர்களுக்கு அண்ணாமலை வந்து ஒரு ரோல் மாடலா இருக்காரு, எனக்கே வந்து அவரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தம்பிராமையா சினிமா நிகழ்ச்சிகள்லயே பேசுறாரு. அப்ப சினிமா துறையினர் மத்தியிலும் அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு நல்ல பேர் வந்து இருக்கு. இதையெல்லாம் வந்து இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளால பொறுக்க முடியல. சினிமா துறையினர் மத்தியிலும் வந்து அண்ணாமலை அவர்களுக்கு நல்ல செல்வாக்கு இருக்கிறதே, நல்ல பேர் இருக்கே, அண்ணாமலை வந்ததுல இருந்து தமிழக பிஜேபி வந்து முழுவதுமாக திராவிட எதிர்ப்புள்ள ரொம்ப தீவிரமா இருக்கு, இளைஞர்கள் அதிகமாக வராங்க, கட்சி ரொம்ப ஆக்டிவா இருக்கு, அண்ணாமலை வராருன்னு தெரிஞ்சா அந்த ஏரியாவில் கூட்டம் அதிகமாக கூடுகிறது,
பொதுக்கூட்டங்கள்ல ஆதரவு வந்து அதிகமாக இருக்கிறது. மக்களுடைய ஆதரவு, இளைஞர்களின் ஆதரவு அதிகமா இருக்கு. இது எல்லாத்தையுமே வந்து வைத்து பார்க்கும்போது திமுக அதிமுக அந்த இரண்டு கட்சிகளுக்கு அடுத்தபடியாக மூன்றாவது பெரிய கட்சியாக தமிழகத்துல பிஜேபி வந்துடுச்சு அப்படிங்கிறது திமுகவுக்கும் தெரிஞ்சு போச்சு, அதிமுகவுக்கும் தெரிஞ்சு போச்சு. பிஜேபியில வந்து பாத்தீங்கன்னா சிறுபான்மையினர் முதற்கொண்டு அதிகமாக உள்ள வராங்க. பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த அதிகமான இளைஞர்கள் பிஜேபியை நோக்கி வராங்க. எல்லா சமுதாயத்தை சேர்ந்த மக்களும் பிஜேபிக்குள்ள வராங்க. தமிழ்நாட்டில் திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளை தாண்டி மற்ற சின்ன சின்ன கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சமுதாய ரீதியான கட்சிகளாக இருக்கும், அல்லது சிறுபான்மை மதத்திற்கு ஆதரவான சிறுபான்மையினர் மட்டுமே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்லாம் இருக்கு, ஒரு ஒரு சமுதாயம் சார்ந்த அரசியல் கட்சிகள்லாம் இருக்கு. ஆனா இப்படி சமுதாயம் சார்ந்த அல்லது சிறுபான்மை மதத்தை சார்ந்த அரசியல் கட்சிகள் இருக்கக்கூடிய அத்தனை பேரையுமே ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தியாக பிஜேபி இருக்கிறது. சோ பிஜேபி வந்து இப்படி எல்லா தரப்பு மக்களையும் அரவணைக்கிறதுனால அனைத்து தரப்பு மக்களும் பிஜேபிக்குள்ள வந்துகிட்டு இருக்காங்க. முஸ்லிம்கள் வராங்க, கிறிஸ்தவர்கள் வராங்க, ஒரு பக்கம் வன்னியர்கள் வந்துடுறாங்க, இன்னொரு பக்கம் கொங்கு வேளாள கவுண்டர்கள் வந்துடுறாங்க, முக்குளத்தோர் சமூகம், நாடார் சமூகம், பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், இப்படி அனைத்து சமூகத்தினருமே வந்து பிஜேபிக்குள்ள வந்துகிட்டு இருக்காங்க. பிஜேபியோட மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்டே வந்து இதுதான், அனைத்து தரப்பு மக்களையும் பிஜேபி அரவணைத்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில திமுக அதிமுக இந்த இரண்டு கட்சிக்கும் மாற்றாக மூன்றாவது பெரிய கட்சியா பிஜேபி வந்துருச்சு. அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து இன்னொரு 2 வருஷம் இருந்தாலே தமிழகத்துல வந்து பிஜேபி மிகப்பெரிய அளவில் வளர்ந்து விடும், இன்னும் ஒரு மிகப்பெரிய கட்சியா வந்துடும் அப்படின்னு தான் இந்த திராவிட கட்சிகள் பயப்படுறாங்க. அதனாலதான் தற்பொழுது பாத்தீங்கன்னா நிர்மல்குமார் அவர்களை தட்டி தூக்கி இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், கூட்டணி கட்சியான பிஜேபி மேலேயே கை வச்சிருக்கிறாரு. சோ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தில் அதிகம்தான், இருந்தாலும் வந்து பிஜேபி அடுத்து என்ன செய்ய காத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய கேள்வி. நிச்சயமா பிஜேபி வந்து இதுக்கு பதிலடி எல்லாம் கொடுப்பாங்க, ஆனா பிஜேபி கொடுக்கக்கூடிய பதிலடி என்பது வேற மாதிரி இருக்கும். அவங்க என்ன செய்வாங்க அப்படிங்கிறது யாராலையும் வந்து ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது, அதாவது முன்கூட்டியே வந்து கணிக்க முடியாது. ஸோ பிஜேபி எப்பவுமே வந்து எடுத்த உடனே சொல்ல மாட்டாங்க, டைரக்டா செஞ்சிருவாங்க. ஸோ பிஜேபியோட செயலுக்காக நாம காத்திருப்போம். இப்ப அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சேனல்ல பல முறை சொல்லியிருக்கிறோம், தமிழ்நாட்டுல வந்து திமுகவும் அதிமுகவும் சண்டை போடுற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்க ரெண்டு பேருமே வந்து ஒத்துமையா இருக்காங்க. திமுக அதிமுகவை தாண்டி இன்னொரு தேசிய கட்சி தமிழ்நாட்டுல வளர்ந்துடக்கூடாது. அதிமுக என்ற கட்சி உருவானதுக்கு மிக முக்கிய காரணமே இன்னொரு ஆள் வந்து இங்க தமிழகத்துக்குள்ள கால் பதிச்சிட கூடாது அப்படின்னு தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியவே வந்து ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் வந்து ரகசிய டீலிங், நிறைய பேருக்கு தெரியாது. என்ன நினைச்சுக்கிட்டாங்க, எம்ஜிஆர் வந்து கருணாநிதியோட சண்டை போட்டுக்கிட்டு அதிமுகவை ஆரம்பிச்சாரு அப்படின்லாம் நினைச்சாங்க. அதெல்லாம் வந்து வெளியில போடக்கூடிய வேஷம்தான். இந்த திராவிட கொள்கை, இந்த திராவிடம் அப்படிங்கறது தமிழகத்துல நினைச்சு நிக்கணும். அதாவது ஹீரோவும் நம்ம தான், வில்லனும் நம்ம தான். அதனால நம்ம வந்து ரெண்டு கட்சியா பிரிஞ்சு நிக்கணும். பிரிஞ்சு நின்னாதான் இன்னொரு ஆள் வந்து உள்ள நுழைய முடியாது. இப்ப திமுக வந்து உடையாம அதிமுகன்னு ஒரு கட்சியே இல்லாம இருந்திருந்ததுன்னு வைங்களேன், இந்நேரம் தமிழகத்துல காங்கிரஸ் மிகப்பெரிய கட்சியா வளர்ந்துருக்கும். அப்படி இல்லைன்னா பிஜேபி மிகப்பெரிய கட்சியா வளர்ந்துருக்கும். அப்படி இல்லைன்னா கம்யூனிஸ்ட், இந்த மாதிரி பிற கட்சிகள், திராவிடம் அல்லாத பிற தேசிய கட்சிகள் நிச்சயமாக ஒரு பெரிய அரசியல் கட்சியா வந்திருக்கும். திமுகவிற்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய எதிர்கட்சியாக அதிமுக இன்னைக்கு எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு நிலைமையில ஒரு தேசிய கட்சி வந்திருக்கும். சோ தேசிய கட்சிகளை வளரவிடாமல் செய்வதற்காகத்தான் அதிமுக என்ற கட்சியே உருவாக்கப்பட்டது. இதை எம்ஜிஆர் அவர்களே அவரோட வாயால சொல்லியிருக்கிறாரு. அதாவது நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா என்ன அப்படின்னு எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே வந்து கேட்டிருக்கிறாங்க சிலர். கேட்டதற்கு எம்ஜிஆர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, அதுவும் வந்து தேசிய கட்சியில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைவர்கள் எல்லாம் கேட்டிருக்காங்க, ஏன் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க கூடாதா அப்படின்னு. அதுக்கு எம்ஜிஆர் அவர்கள் சொன்னாரு, திமுகவும் அதிமுக நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஆயிட்டோம் அப்படின்னா தேசிய கட்சி தமிழ்நாட்டுக்குள்ள வந்துரும். சோ தேசிய கட்சி உள்ள வந்து அவங்க வளர்ந்துட்டாங்கன்னா, எங்களுக்கு மாற்றாக அவங்க வளர்ந்துட்டாங்கன்னா எங்களால அரசியல் பண்ண முடியாது. சோ அதனாலதான் வந்து நாங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேராமலே இருக்கோம் அப்படின்னு எம்ஜிஆர் அவர்களே வந்து நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கிறாரு. இதுதாங்க ரகசியம் தமிழ்நாட்டுல, திமுகவும் அதிமுகவும் வெளியில வந்து சண்டை போட்டுக்கிற மாதிரி நடிப்பாங்களே தவிர இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் காட்டி கொடுக்க மாட்டாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஜெயில தள்ள மாட்டாங்க. இந்த அதாவது கருணாநிதியை அரெஸ்ட் பண்ணது, அதுக்கப்புறம் வந்து ஜெயலலிதாவை கருணாநிதி அவர்கள் இழிவுபடுத்தினது, திட்டினது, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள 5 வருஷம் நீ இருக்கியா, அடுத்து 5 வருஷம் நான் இருக்கேன், இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டாதான் வந்து தொண்டர்கள் வந்து நம்மளை நம்புவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தானே தவிர, மத்தபடி வந்து அதிமுக இருக்க கூடாதுன்னு திமுக நினைக்க மாட்டாங்க. அதே போல திமுக அழியணும் அப்படின்னு அதிமுகவும் நினைக்க மாட்டாங்க. இப்பவும் வந்து நீங்க ஸ்டாலின் அவர்கள் கிட்ட கேட்டு பாருங்க, அதிமுக அழிந்து விட கூடாது அப்படின்னு தான் ஸ்டாலின் அவர்களும் சொல்லுவாரு. சோ இப்ப திமுகவுக்கு உண்மையான எதிரி அதிமுக அப்படின்னா அதிமுகவை அழிக்கிறதுல தானே திமுக குறியா இருக்கணும்.
அதே போல அதிமுகவுக்கு உண்மையான எதிரி திமுக அப்படின்னா திமுகவை அழிக்கிறதுல தானே அதிமுக குறியா இருக்கணும். ஆனா ரெண்டு பேருமே வந்து மறைமுகமா கூட்டணி வச்சுக்கிட்டு நம்ம ரெண்டு பேரும் தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரும் புதிரமா இருந்தாதான் இன்னொரு ஆள் வந்து உள்ள நுழைய முடியாது. நம்ம ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர், அதாவது திமுக அல்லது அதிமுக அந்த ரெண்டு கட்சியில ஒரு கட்சி அழிஞ்சிருச்சு அப்படின்னா தேசிய கட்சி அந்த இடத்துல உள்ள வந்துடும், அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் திராவிடம், திராவிட மாடல் இது எல்லாமே காணாம போயிடும், அந்த திராவிட கொள்கையே தமிழ்நாட்டுல அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிருக்காங்க, ரெண்டா பிரிஞ்சு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. சோ இப்பவும் வந்து மறைமுகமாக ஒரு பெரிய டீமையே வச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பிஜேபியில அதிருப்தியில இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள் எல்லோரையுமே வந்து அவங்க பக்கம் இழுக்கிறதுக்கு திமுகவிலும் வந்து ஒரு டீமை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அதிமுகவிலையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு டீமை ரெடி பண்ணி வச்சிருக்காரு. இந்த ரெண்டு டீமுமே களத்துல இறங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சோ பிஜேபிக்குள்ள வந்து பல முக்கியமான புள்ளிகளை தூக்கணும். இதனால அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு கெட்ட பேர் வரும், என்னப்பா நீ தலைவரா இருக்க, தலைவரா இருக்கும்போதே உங்க கட்சியில இருந்து அந்த பிஜேபியில இருந்து மற்ற கட்சிக்கு ஆள் போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில வந்து ஒரு கெட்ட பேரை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட இங்க திராவிட கட்சிகள் வந்து இந்த மாதிரியான வேலைகளை செய்யலாம். ஆனா இவங்க செய்யறது வந்து அண்ணாமலை அவர்களுக்கு சாதகமா தான் முடியுது. ஏன்னா இங்க என்ன நடக்குதோ உடனுக்குடனே அண்ணன்னைக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் டெல்லியில வந்து ரிப்போர்ட் பண்ணிடுறாரு. அதனால சோ இங்க திராவிட கட்சிகளோட தில்லும் உள்ள வந்து அண்ணன்னைக்கு ரிப்போர்ட் பண்றதுனால அண்ணாமலை அவர்கள் மேல இருக்கக்கூடிய அந்த மரியாதை என்பது டெல்லி தலைமைக்கு இன்னும் அதிகமாயிட்டு தான் போகுது. சோ இப்போ மாநில தலைவர் மேலேயே கை வச்சிட்டாங்களா, அதுவும் நம்ம கட்சி மேலேயே கை வச்சிட்டாங்களா அப்படின்னு பிஜேபி டெல்லி தலைமைக்கு தெரிஞ்சு போச்சு. சோ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராகவும் பிஜேபி காய் நகர்த்த வாய்ப்பு உள்ளது. அதிமுக வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட மைண்ட் செட்டே இப்ப என்ன இருக்கு, எடப்பாடி பழனிசாமி அவர்களோட மைண்ட் செட் என்ன இருக்கு அப்படின்னா பிஜேபியை கழட்டி விட்டுட்டோம் அப்படின்னா திருமாவளவன கூட சேர்த்துக்கலாம், திருமாவளவன் அப்புறம் கிறிஸ்தவ கட்சிகள் முஸ்லீம் கட்சிகள் இவங்கெல்லாம் கூட சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அடுத்த எலெக்ஷன்ல ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களோட கணக்கு இருக்கு. சோ அது இந்த கூட்டணி அடிப்படையில தான் வந்து திருமாவளவனே போய் பேசியிருக்காரு. திருமாவளவன் போயிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பிஜேபியை மட்டும் கழட்டி விட்டுருங்க, நாங்க வந்து உங்க கூட்டணிக்கு வந்துடுறோம், உங்களை வந்து முழுமையா நம்புறோம் அப்படின்னு சொல்லி எங்களை மாதிரியே இன்னும் பல சிறுபான்மை கட்சிகள்லாம் இருக்காங்க, கிறிஸ்டின் கட்சி முஸ்லீம் கட்சிலாம் இருக்காங்க, ஸோ எல்லாரையும் வந்து நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு திருமாவளவன் முதல்ல போய் டீல் பேசியிருக்காரு. அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நல்லது நடக்கும் போயிட்டு வாங்க, நிச்சயமா வந்து நல்லதே நடக்கும், பிஜேபி கட்டி விட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் அவரும் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த அளவுக்கு டீலிங் வந்து போயிட்டு இருக்கு. ஆக மொத்தம் தமிழகத்துல பிஜேபியை இல்லாம பண்ணணும் அப்படின்னு திமுக அதிமுக இரண்டு திராவிட கட்சிகளும் ஒன்று சேர்ந்து தற்போது பிஜேபியை எதிர்க்கிறாங்க. இதுதான் பிஜேபியோட வெற்றி. நம்மளை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக தனித்தனியா இல்லாம இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேரணும், இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க அப்படின்னா நிச்சயமா அது மிகப்பெரிய வெற்றி பிஜேபிக்கு. ஒன்னு சேர்ந்துட்டாங்க அப்படின்னா ஒரே புள்ளியில ஒன்னு சேர்ந்துட்டாங்கன்னா ஆப்போசிட்ல இடம் காலியாகும், அந்த இடத்த பிஜேபியால ஃபில் பண்ண முடியும். சோ இதுதான் வந்து ஃபியூச்சர்ல நடக்க போது திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. பிஜேபியை எதிர்ப்பதற்காக திமுகவும் அதிமுகவும் மறைமுகமா இப்ப ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. ஃபியூச்சர்ல வெளிப்படையாவே ஒண்ணு சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஆனா வெளிப்படையா ஒண்ணு சேர மாட்டாங்க, தனித்தனியா இருந்தா தான் இன்னொரு கட்சி உள்ள வராது அப்படிங்கறதும் அவங்களுடைய எண்ணம். ஏன்னா அப்புறம் ரெண்டு பேருமே வந்து அரசியல்ல கைது இருந்தவர்கள் இல்லையா. திமுகவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும் திமுக வலுவா தான் இருக்கு. ஆனா ஸ்டாலினுக்கு பிறகு திமுக வலுவிழந்து விடும். ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து திமுகவுக்குள்ள காத்துக்கிட்டு இருக்கு, தலைமை பிரச்சனை. உதயநிதியை வந்து உடனடியாக துணை முதலமைச்சர் ஆக்கணும், அடுத்து முதலமைச்சராகவும் அவரை தான் ஆக்கணும். அதே போல கட்சியும் வந்து உதயநிதியோட கட்டுப்பாட்டுல தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு துர்கா ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப தீவிரமா ஸ்டாலின் அவர்களை நச்சரிச்சுக்கிட்டு இருக்காங்க, தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதனால கூடிய விரைவில் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆவாரு. உதயநிதி துணை முதலமைச்சராக ஆனால் திமுகவுல சலசலப்பு வரும், பிரச்சனைகள் உருவாகும், அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனா இப்ப அதிமுக வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களோட கையில வந்து ஒட்டுமொத்த அதிமுகவும் வந்துருச்சு, சரிங்களா. இனிமே அதிமுகவுல இருந்து யாரையாவது தூக்கணும் அப்படின்னா ஓபிஎஸ் வைத்திலிங்கம் இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது அதிருப்தியில் இருக்கக்கூடிய ஆட்களை மட்டும்தான் பிஜேபியால தூக்க முடியும். ஆனா அதே நேரத்துல திமுகவுல குழப்பம் வந்துச்சு அப்படின்னா நிச்சயமா திமுகவுல உதயநிதி மேல அதிருப்தியில் இருக்கக்கூடிய பல பேரை வந்து பிஜேபியால தூக்க முடியும். சோ இதுக்கு அப்புறம் தான் அரசியல் வந்து ரொம்ப சூடு பிடிக்குது. 2024 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே எப்படியாவது அண்ணாமலை அவர்களை வந்து அந்த தலைவர் பதவியில இருந்து இறக்கி விட்டுறணும், இறக்கி விட்டுட்டா பிஜேபி வந்து டம்மி ஆயிடும் அப்படின்னு ரெண்டு திராவிட கட்சிகளும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. என்ன கேட்டா இப்போதைக்கு பிஜேபியில இருந்து வெளியே போறவங்க எல்லாருமே இதற்கு முன்னால திமுக அதிமுக என இரண்டு திராவிட கட்சிகளோடும் ரகசியமா வந்து பேசிக்கிட்டு இருந்தவங்க பழக்கத்துல இருந்தவங்களா தான் இருக்கும். அதனாலதான் வந்து அவங்க உடனடியாக திராவிட கட்சிகளோட போறாங்க.
சோ பிஜேபிக்காக இங்க அதிகமாக களத்துல ஒர்க் பண்ணிருக்காங்க. ஆனா அதே நேரத்துல திராவிட கட்சிகளோடு ரகசிய கூட்டணியிலும் இருந்திருக்கிறார்கள், திராவிட கட்சிகளோட பழக்கத்திலும் இருந்திருக்காங்க. அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் அவரோட ஃபார்முலா, அவரை இப்போ ஒரு தலைவரானதுல இருந்து பாக்குறோம். சோ பார்த்ததுல இருந்து அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, நட்பு அடிப்படையில கூட திராவிட கட்சிகளோட நட்பு இருக்க கூடாது, அதாவது திமுகவோட நட்பு இருக்க கூடாது. அது என்ன அரசியல்ல நட்பு, எதிரின்னு முடிவாயிடுச்சு, அப்புறம் என்ன அரசியல்ல நட்பு. சோ முழுமையாக திமுகவை எதிர்க்கிறார் அண்ணாமலை அவர்கள். சோ இங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக திராவிட கட்சிகள் ஒன்று சேர்வதற்கான முக்கியமான காரணம், திராவிடத்தை அண்ணாமலை முழுமையாக எதிர்க்கிறார். அது ஒண்ணுதான் பிரச்சனை. இப்ப இதுக்கு முன்னால இருந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா என்னதான் வந்து எதிராக இருந்தாலும் கூட அரசியல்ல ஒரு நட்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நிகழ்ச்சிக்கு இவங்க போவாங்க, இவங்க நிகழ்ச்சிக்கு அவங்க வருவாங்க, இந்த மாதிரி எல்லாம் வந்து நடந்துட்டு இருந்தது. ஆனா அண்ணாமலை அவர்கள் வந்ததுல இருந்து முழுமையாக திராவிடத்தை எதிர்க்கிறார். சோ இதுதான் அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக தற்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய, தற்போது திராவிட கட்சிகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைக்கு முக்கியமான காரணம் என்பதை மக்கள் உணர வேண்டும். இந்த பதிவு இத்துடன் முடிவடைகிறது. இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம். மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.